நான் தியானிக்கும் போது என் உற்சாகமுடைய போச்சு தொய்ந்து போயிட்டு. நான் தூங்காதபடி என் கண்களை கண்ணிமைகளை பிடித்து இருக்கிறேன். நான் பேசாதபடிக்கு சஞ்சல ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. என்ன முடிவு? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ, இனி ஒருபோது தயசியாக இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமான தரமளவுக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இறக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே அவர் உருக்கமான இறக்கங்களை அடைத்து கண்டாரோ. ஆண்டவர் மறந்துட்டார், ஆண்டவரை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்ன எப்படி இருக்கிறார், கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் சங்கீதக்கார். அல்லேலூயா. பல வேளைகளில் நம்முடைய வார்த்தை தான் நடக்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது சில வேளையில அந்த ஜெபத்திற்கு ஏற்ற பதில் உடனே கிடைக்காதனால நமக்கு என்ன ஆகிப்போகிறது, சோர்வு வந்து. அதனால ஆண்டவர் இயேசு சொன்னார், சோர்வு போகாமல் எப்போதும் என்ன செய்ய ஜெபம் பண்ணுங்க சொன்னார். சோர்வு அப்ப ஜெபத்துக்கு உடனே பதில் வராட்டா என்ன வந்துருது, சோர்வு. ஜெபத்துக்கு பதில் வராதனால ஆண்டவர் கைவிட்டுட்டா, ஆண்டவர் மறந்துட்டா, ஆண்டவருடைய வாக்குத்தெல்லாம் மாறி போச்சு, அவர் கோபப்படுகிறார் என்றெல்லாம் சொல்லி இங்க புறப்புகிறார். ஆனா அதன் பின்பாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ற பத்தாவது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது நான் இது என் பலவீனம், உன்னதமானுடைய வலதுகரத்தில் உள்ள மனுஷங்களை
நேரே ஒரு வெற்றி பின்னாடி பார்த்தேன். விசுவாச வார்த்தை நடத்தினால் கத்துடைய செயல் நினைவு கூறுவேன். உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். கிரியெல்லாம் தியானித்து செயலெல்லாம் யோசித்து தேவனே உமது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தம்முடைய தேவனை போல பெரிய தேவன், பெரிய தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்கு உங்களுடைய வல்லமை விளங்கப்படுவேன். அதாவது ஒன்றிலிருந்து ஒவ்வொரு வரைக்கும் அவர் அறிக்கை செய்ததுதான் எதிர்மறையான அறிக்கை. ஆண்டவர் கைவிட்டுட்டார், நான் சோப்பு வைத்தேன், ஆண்டவர் என்னை தூங்க விடாமல் கண்களை பிடித்து இவைகளை பிடித்து வைத்திருக்கிறார், நான் சோப்பு வைத்தேன், ஆண்டவர் மறந்துட்டார் என்று சொல்லி அவர் எதிர்மறையான வார்த்தைகளை அங்கே அறிக்கை செய்து பார்க்கிறோம். ஆனால் 11-20 வரைக்கும் இந்த வாசித்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விசுவாச வார்த்தைகளை, அனுகூலமான வார்த்தைகளை, ஆண்டவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் என்ன செய்கிறார் என்பதை சங்கீதக்காரன் அறிக்கை செய்வதை பார்க்கிறார். அதாவது அதிசயத்தை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுடைய வல்லமையை விளக்கப்படும் யாக்கோ பூஜோசேப்பு என்பவர்கள் புத்திராயனுடைய ஜனங்களை ஒரு பயத்தினாலே மீட்டுக்கொண்டே ஜனங்கள் உண்மை கண்டது, தேவ ஜனங்கள் உண்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்கள் கலங்கினது, மேகங்கள் ஜனங்களை பொறுகிறது, ஆபாயத்து மண்டலம் ஆபாய மண்டலம் மண்டலங்கள் முழக்கமிட்டு உடைய அம்புகள் தெரிப்புண்டு பறந்தது. இப்படி சொல்லி விசுவாச வார்த்தைகள் என்ன செய்கிறார், அறிக்கை செய்கிற பார்க்க. நம்முடைய வாயில ஒரு காலம் அவிஸ்வாச வார்த்தைகளை வரவே கூடாது, அறிக்கை செய்யப்படவே கூடாது. ஆண்டவர் நம்மை ஒரு காலம் கைவிடவே மாட்டார். உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர், சகல சரீரத்திற்கு எல்லா ரத்தத்தையும் சிந்தின ஆண்டவர் உங்களை மறப்பாரா, உங்களை கைவிடுவாரா, உங்களை ஜெபத்தை கேட்காம இருப்பாரா, உங்களை சோதுபோகப்படுவாரா? ஒரு கால மாட்டார், சேவமாட்டார். அப்படி நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் அது உங்களுடைய பலவீனமே அல்லாமல் வேறொன்று உள்ள நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். யோசேப்பு என்பவருக்கு அவர் அதிசயங்களை செய்தார், அவரை மீட்டு கொண்டார், அவர் அற்புதமான தேவன். ஆகவே அந்த தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். வாயை திறந்து ஆண்டவரை கைவிட்டுட்டார், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவரை மறந்துட்டார் என்று உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒரு காலம் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். பெரிய தேவன், அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்த தேவன், அவருடைய பயத்தினால மீட்டு கொள்கிற தேவன். அவருடைய அவரை கண்டு ஜனங்களெல்லாம் ஜனங்களெல்லாம் செஞ்சது தத்தளித்தது. ஓ, அதெல்லாம் செங்கடல் ரெண்டா என்ன செய்தது இழந்தது. ஆண்டவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம சோதுவாக தொடர்ந்து விசுவாச வார்த்தையில அறிக்கை செய்து முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்றதுக்காக கரங்களை பற்றி